ரசியா சுல்தானியா அரசு ரஷ்யாவை பற்றி பார்க்கலாம். கிபி 1636 முதல் 1640 வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க. சுல்தான் வரிசையில் வந்த முதல் பெண் ரஷ்யா ஆவார். ருக்னுதீன் ஃபிரோஷாவின் சகோதரி ஆவார். இவர் பார்த்தீங்கன்னா சுல்தான் வரிசையில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் முதல் பெண் அரசி ஆவார். அடுத்தது இல்துமிஷின் மகள் ஆவார். இல்துமிஷ் மறைவுக்கு பின் ஆட்சி கைப்பற்றிய ஃபிரோஷாவை தோற்கடித்து கொன்று பட்டத்து ராணியானார். இல்துமிஷோட மகன் தான் ஃபிரோஷா. இவரை கொன்றுட்டு பட்டத்து ராணியாக ஆனாங்க. அடுத்தது இந்தியாவில் துருக்கி அரசின் பெருமைகளை மீட்டு கொடுத்த சிறப்பினை பெற்றார் ரசியார். டில்லி சுல்தானியத்தின் முதல் மற்றும் கடைசி பெண் அரசி சுல்தானா ரசியா ஆவார். ரசியா பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானியத்தின் முதல் மற்றும் கடைசி அரசியானார். ரசியாவினுடைய அடிமை யாகுத் அல்தூனியா பண்டிட் என்ற பகுதிக்கு ஆளுநராக இருந்தார். அல்தூனியா வந்து ரஷ்யாவிற்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். பிறகு அவர்கள் சமாதானமாகி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். துருக்கிய உயர்குடியினர் சதி திட்டத்தால் அல்தூனியாவும் ரஷ்யாவும் கிபி 1240 அக்டோபர் 13 கொலை செய்யப்பட்டனர். ரஷ்யாவினுடைய அடிமைதா அல்தூனியா. இவர் வந்து பண்டிட் என்ற பகுதிக்கு ஆளுநராக இருந்தார். அப்புறம் அல்தூனியா பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணதுனால அதுக்கப்புறம் சமாதானமாக ரெண்டு பேரும் ஆகி திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்ததுக்கப்புறம் சிறிது நாள் கழித்து வந்து துருக்கியர்கள் உயர்குடியினர் என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் வந்து சதி திட்டுறாங்க. அல்தூனியாவும் ரஷ்யாவும் கொல்ல இவங்க பார்த்திங்கன்னா கிபி 1240 வருஷம் அக்டோபர் 13 வந்து கொலை செய்யப்படுகிறார்கள். இவரது ஆட்சி முடிவுக்கு வந்தது. ரஷ்யாவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் அனைவரும் திறமையற்றவர்களாக இருந்ததால் கிபி 1265 பால்பன் ஆட்சியை கைப்பற்றி சுல்தான் ஆனார். ரஷ்யாவுக்கு பிறகு வந்தவங்க பார்த்திங்கன்னா திறமையற்றவர்களாக இருந்ததால் பால்பன் வந்து ஈஸியாக வந்து சுல்தானை வந்து கைப்பற்றினார். ரஷ்யாவின் வழி வந்தோர் பக்ரம் ஷா கிபி 1240 முதல் 1242 வரை, அலாவுதீன் மசூத் கிபி 1242 முதல் 1246 வரைக்கும், நஸ்ருதீன் மஹமத் கிபி 1246 முதல் 1264 வரை. அதோடு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பால்பன் கிபி 1265 முதல் 1287 வரைக்கும். இதோட பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட வரலாறு முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.